சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தங்கிய அறையில் திடீரென வருமான வரித்துறை சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான திருமாவளவன் தொகுதி பிரச்சார நாட்களில் தண்டேஸ்வரநல்லூர் கிராமத்தில் உள்ள கட்சி நிர்வாகி வீட்டில் தங்குவது வழக்கம். நேற்றும் வழக்கம் போல் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அவர் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடலூர் வருமான வரித்துறை உதவி ஆணையர் பாலமுருகன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் திருமாவளவன் தங்கியுள்ள அறை மற்றும் வீட்டில் உள்ள மற்ற அறைகளிலும் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சோதனையில் பணமோ பொருளோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை. சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இப்படி மிரட்டி பார்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கலங்கம் விளைவிப்பதைப் போல இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டை விடுத்திருப்பது என்பது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. ஒருபோதும் இது தோல்வியை எங்களுக்கு அளிக்காது. பாஜகவினுடைய தோல்வி பயத்தினால் அவர்கள் இதை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோமே தவிர ஒரு விதத்திலும் எங்களை இது அச்சப்படுத்த முடியாது. தலைவருடைய வெற்றியை இது தடுக்கவும் முடியாது. சோதனைக்கு பின்னர் வீட்டின் உரிமையாளர் முருகானந்தம் என்பவரை விசாரணைக்காக இன்று ஆஜராக வருமான வரித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி வாகனத்தை அடுத்தடுத்து 2 இடங்களில் தேர்தல் பறக்கும் படை சோதனை நடத்தியது. ராமநாதபுரம் இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றபோது கடுகு சந்தை சத்திரம் என்ற பகுதியில் வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தொடர்ந்து பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தூத்துக்குடி நோக்கி சென்றபோது வேம்பார் என்ற பகுதியிலும் கனிமொழி வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதனிடையே சேலம் மாவட்ட பாஜக தலைவர் சுரேஷ்பாபு வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய அடுத்த சில மணி நேரங்களில் தேர்தல் பறக்கும் படையினரும் சென்றனர். ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்து பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதனால் சுமார் 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகே அதிகாரிகள் உள்ளே செல்லும் நிலை ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.